இந்தியாவில் செயல்பட்டு வரும் 21 போலி பல்கலைக்கழகங்கள் பட்டியலை யுஜிசி வெளியிட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மராட்டியம், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, புதுச்சேரி, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் செயல்பட்டு வரும் 21 போலி பல்கலைக்கழகங்களின் பட்டியலை யுஜிசி வெளியிட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக டெல்லியில் 8 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த போலி பல்கலைக்கழகங்கள் எந்தவித பட்டத்தையும் வழங்க அதிகாரமில்லை என யுஜிசி தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற வைக்க பாடுபடுமாறு கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பாவிடம் பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா சந்தித்து பேசினார். கர்நாடக முதலமைச்சராக அப்பதவியில் இருந்து கடந்த ஓராண்டுக்கு முன்பு விலகினார். அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டதாகவே கருதப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு கட்சியின் உயர்நிலை குழு மற்றும் தேர்தல் குழுவில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து எடியூரப்பா நேற்று டெல்லி சென்று அங்கு பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். குஜராத், கர்நாடக சட்டசபைகளுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க உள்ள நிலையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் இப்போது இருந்தே தொடங்கியிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அனூப் சந்திர பாண்டே 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக கர்நாடகம் வந்துள்ளார். அவர் நேற்று பெங்களூருவில் உள்ள BEL நிறுவனத்திற்கு நேரில் சென்று அங்கு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். வாக்காளர் பட்டியல் திருத்தம், வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண் இணைப்பு மற்றும் பிற தேர்தல் தொடர்பான விஷயங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். காமன்வெல்த் சபாநாயகர்கள் மாநாட்டின் போது இந்திய தேசிய கொடியில் மேட் இன் சைனா வாசகம் இடம்பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் சபாநாயகர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் உலகின் பல்வேறு நாட்டு சபாநாயகர்கள் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் அனைத்து மாநில சபாநாயகர்களும் பங்கேற்றனர். மாநாட்டின் போது சபாநாயகர்களிடம் அளிக்கப்பட்ட இந்திய தேசிய கொடியில் மேட் இன் சைனா வாசகம் இடம்பெற்றிருந்ததால் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக இதுகுறித்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஆந்திராவில் பிளாஸ்டிக் பிளக்ஸ் பேனர்களுக்கு தடை விதித்து முதல்வர் ஜெகன்மோகன் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் தனியார் அமைப்புடன் ஆந்திர அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் பங்கேற்று பேசிய முதல்வர் ஜெகன்மோகன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் பொருளாதார முன்னேற்றமும் நாணயத்தின் இரு பக்கம் என பேசினார். இனி துணியால் செய்த பிளக்ஸ் பேனர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றார். ரிசர்வ் வங்கியின் 597வது நிர்வாகக் குழு கூட்டம் அதன் பிராந்திய அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் புவிசார் அரசியல் பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தற்போதைய பொருளாதார நிலை, உலக மற்றும் உள்நாட்டு சவால்கள், புவிசார் அரசியல் பிரச்சினைகள் ஆகியவை குறித்து ஆராயப்பட்டன. நூற்றுக்கணக்கான உயிர்களை பழிவாங்கிய 2000 கடன் செயலிகளை ஒரே ஆண்டில் பிளே ஸ்டோரில் இருந்து கூகுள் நீக்கியுள்ளது. ஆன்லைனில் கடன் வழங்கும் கடன் செயலிகள் கூகுள் பிளே ஸ்டோரில் குவிந்து கிடக்கின்றன. இவற்றில் சில 1000 ரூபாயை மட்டுமே ஆசைப்பட்டு கடன் பெறும் மக்கள் பிறகு கொள்ளை கொள்ளையாக வசூலிக்கப்படும் வட்டியை செலுத்த முடியாமல் தவிக்கின்றனர். குடும்பத்தினர் உறவினர்களுக்கு கடன் வாங்கிய விவரத்தை தெரிவித்து அவமானப்படுத்துவது போன்ற அட்டூழியங்களில் இவை ஈடுபடுகின்றன. இந்நிலையில் புகார்களின் அடிப்படையில் இந்தியாவில் கூகுள் நிறுவனம் தனது பிளே ஸ்டோரில் இருந்து கடந்த ஓராண்டில் மட்டும் 2000 கடன் செயலிகளை நீக்கியிருக்கிறது. உலகின் தலை சிறந்த 500 நிறுவனங்களுக்குள் ஒன்றாக இந்தியாவின் LIC நிறுவனம் பட்டியலிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த குளோபல் ஃபார்ச்சூன் பத்திரிகை ஒவ்வொரு ஆண்டும் உலகின் தலை சிறந்த 500 நிறுவனங்களின் பட்டியலை வெளியிடுகிறது. இந்த ஆண்டுக்கான ஃபோர்ச்சூன் குளோபல் 500 பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அமெரிக்காவின் வால்மார்ட் நிறுவனம் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த 9 நிறுவனங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் LIC நிறுவனம் 99வது இடத்திலும் ரிலையன்ஸ் நிறுவனம் 97 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்துடன் 104வது இடத்திலும் உள்ளது. ரயில் என்ஜின்களில் சிறுநீர் கழிப்பறைகள் பொருத்துவது குறித்து ஓட்டுநரிடம் ரயில்வே வாரியம் கருத்து கேட்டு வருகிறது. நீண்ட தூரம் பயணிக்கும் ரயில் என்ஜின்களில் கழிப்பறைகள் இல்லாத காரணத்தால் ஓட்டுநர்கள் இயற்கை உபாதையை கழிப்பதில் பெரும் சிரமம் அடைகின்றனர். இந்நிலையில் ரயில்வேயில் மொத்தம் உள்ள 17 மண்டலங்களில் உள்ள ஓட்டுநர்களிடம் என்ஜினில் சிறுநீர் கழிப்பறை பொருத்துவது குறித்து அவர்களின் மொபைல் மூலமாக கருத்து கேட்கப்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலானவர்கள் என்ஜினில் கழிப்பறை இருக்க வேண்டும், சிறுநீர் கழிப்பறை மட்டும் போதாது என தெரிவித்துள்ளனர். ரஷ்யா தொடுத்துள்ள போர் காரணமாக மருத்துவ கல்வியை முடிக்க முடியாமல் உக்ரைனிலிருந்து இந்தியா திரும்பியுள்ள
மாணவர்களை மருத்துவ கல்லூரிகளில் அனுமதிப்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை அடுத்த மாதத்திற்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியா பங்களாதேஷ் அமைச்சர்கள் அளவிலான நதிநீர் பங்கீடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்த சாராம்சங்கள் இறுதி செய்யப்பட்டன. 12 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு இந்த பிரச்சினை தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் 3 நதிகளின் நீர் பங்கீடு குறித்து முக்கிய முடிவு எட்டப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் விதிமுறைகளுக்கு புறம்பாக தனக்கு தானே சுரங்க உரிமத்தை வழங்கிக் கொண்ட விவகாரத்தில் எம்எல்ஏ பதவியிலிருந்து அவரை தகுதி நீக்கம் செய்யும் அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளதாக தெரியவந்துள்ளது. மாநில ஆளுநர் உத்தரவின் அடிப்படையில் தகுதி நீக்க நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா வீட்டில் 14 மணி நேரம் சிபிஐ நடத்திய சோதனையில் நகைகளோ ரொக்கமோ ஆவணங்களோ சொத்து பத்திரங்களோ கைப்பற்றப்படவில்லை என்றும் இது ஒரு போலியான சோதனை எனவும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அனைத்து தேச விரோத சக்திகளும் கைகோர்த்து கொண்டு மக்கள் ஆதரவு பெற்றுள்ள டெல்லி ஆம் ஆத்மி அரசை கவிழ்க்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸில் இருந்து குலாம் நபி ஆசாத் விலகியது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவுக்கு எதிரான போராட்டத்தில் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினரும் ஈடுபட்டுள்ள தருணத்தில் குலாம் நபி ஆசாத் எடுத்துள்ள இந்த முடிவு மிகுந்த கவலை அளிப்பதாக ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸில் இருந்து ராஜினாமா செய்துள்ள குலாம் நபி ஆசாத் பாரதிய ஜனதாவில் சேர்வதை தான் வரவேற்பதாகவும் கட்சி தலைமை அனுமதித்தால் இதுகுறித்து அவருடன் பேச தயாராக இருப்பதாகவும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா தலைவர் குல்தீப் பிஷ்ணோய் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து அண்மையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இவர் பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ள நிலையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸில் இருந்து ராஜினாமா செய்துள்ள குலாம் நபி ஆசாத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து வருவது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இந்த ஆண்டு மட்டும் 10 லட்சம் பேர் பலியாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானாம், கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஏற்படும் மரணங்களை தடுப்பதற்கு தேவையான அனைத்து கருவிகளை வைத்திருப்பதாகவும் தற்போது இந்த ஆண்டு மட்டும் 10 லட்சம் பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரியில் தண்ணீர் வரத்து 70,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் பரிசல் பயணத்திற்கும் அருவியில் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரியில் 57,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக தற்போது ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உரிய பாதுகாப்பு இல்லாமல் இயங்கி வந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து கருகின. தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் ரவி என்பவர் படுகாயம் ஏற்பட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தீ விபத்து குறித்து குடியாத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தஞ்சையில் அரசு நெல் குடவுனில் ஏற்பட்ட தீ விபத்தில் சாக்குகள் படுதாக்கள் ஆகியவை எரிந்து சேதமடைந்தன. நாஞ்சிக்கோட்டை புறவழி சாலையில் செயல்பட்டு வரும் அரசு நெல் குடவுனில் தற்போது ஏராளமான நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் திடீரென குடவுனில் இருந்து புகை கிளம்பி தீ மளமளவென பற்றி எரிந்து கொண்டிருந்தது. சாக்குகள் படுதாக்கள் பற்றி எரிந்து சேதமடைந்தன. தஞ்சை தாலுகா போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தங்க நகை கடையில் ஹால்மார்க் நகைகள் விற்பனை செய்யும் பொழுது நகை வாங்கியவரின் பெயர், ஹால்மார்க் அங்கீகாரம் பெற்ற எண், தேதி, நகையின் விவரம் ஆகியவற்றை இணையதளத்தில் பதிவு செய்ய கோரிய வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இதுகுறித்து விளக்கம் அளிக்க இந்திய தர நிர்ணய அமைப்பின் நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெண் ரயில்வே காவலரை கத்தியால் குத்தியவரை மத்திய ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர்.
சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் ஆசீர்வாவை கஞ்சா போதையில் மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்தினார். இதுகுறித்த சிசிடிவி காட்சி அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் சென்னை பாரிமுனையில் பூ வியாபாரம் செய்யும் தனசேகர் என்பவரை கைது செய்தனர். பிரபல தெலுங்கு நடிகர் நாணி கீர்த்தி சுரேஷுடன் ஜோடி சேர்ந்து நடிக்கும் தசாரா அடுத்த ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி திரையிடப்படும் என சிறப்பு போஸ்டருடன் ட்விட்டர் பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் தயாரிக்கப்படும் பான் இந்தியா திரைப்படத்தில் முதல் முறையாக களமிறங்கும் அவர் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நடிகர் கார்த்தி இதுவரை நடிக்காத புதிய வேடத்தில் நடிக்கப் போகிறார் என்ற தகவல் உறுதியாகியுள்ளது. கார்த்தியின் நடிப்பில் வெளியான விருமன் திரைப்படம் நன்றாக ஓடிய நிலையில் அடுத்து பொன்னியின் செல்வன் படம் வெளியாக உள்ளது. இதையடுத்து சத்தார் படம் வெளியாக உள்ள நிலையில் அதைத் தொடர்ந்து ட்ரீம் வாரியார் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படம் ஒன்றில் கார்த்திக் நடிக்க உள்ளார். இதில் இதுவரை நடிக்காத வேடம் ஒன்றில் அவர் நடிக்க உள்ளார். நடிகர் சந்தானம் மீண்டும் கமெடியனாக நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடிவேலுக்கு பின் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடத்தை பிடித்த காமெடி நடிகர் சந்தானம் பின்னர் கதாநாயகனாகவும் நடிக்க தொடங்கினார். இதில் ஓரளவு வெற்றி பெற்றாலும் அண்மைய திரைப்படங்கள் பெரிய அளவில் அவருக்கு பெயர் எடுத்து தரவில்லை. இதையடுத்து அவர் மீண்டும் காமெடியனாகவே நடிக்க உள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோகன்ஜி இயக்கத்தில் இயக்குனர் செல்வராகவன் நடிக்கும் பகாசூரன் படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. இயக்குனர் செல்வராகவன் சமீபத்தில் வெளியான பீஸ்ட், சானிக் ஆயுதம் உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். இதில் செல்வராகவனின் நடிப்பு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. செல்வராகவன் தற்போது பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம் ஆகிய திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் மோகன் ஜி இயக்கத்தில் வெளியாக உள்ள பகாசூரன் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் இன்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்குகிறது. நடப்பு ஆண்டுக்கான இந்த தொடர் இலங்கையில் நடைபெறவிருந்த நிலையில் அங்கு நிலவும் கொந்தளிப்பான நிலவரம் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்திய பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி நாளை நடைபெறுகிறது. பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங், இலங்கை உள்ளிட்ட 6 அணிகள் ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்கின்றன. உக்ரைன் நாட்டின் ஜோஃபோர்ஜியா நகரில் அமைந்துள்ள ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை ஆபத்தான போர்ப்பகுதியாக ரஷ்யா மாற்றிவிட்டது என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஐரோப்பா முழுவதும் மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் அணுமின் நிலைய பகுதிகளில் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்யாவுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸின் படங்காஸ் கடற்கரையிலிருந்து 82 பேருடன் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த கப்பலில் திடீரென தீ விபத்து நேரிட்ட நிலையில் 73 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் கப்பலிலிருந்து மாயமான 9 பயணிகளை கடற்படையினர் தேடி வருகின்றனர். கப்பலில் தீ விபத்து நேரிட்டதற்கான காரணம் குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை. சீனாவில் வறட்சி பாதிப்பை குறைப்பதற்காக செயற்கை முறையில் மழை பெய்ய வைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள சிச்சுவான் மாகாணத்தில் சுமார் 600 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இதுபோன்ற முயற்சி மூலம் மழை பெய்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சீனாவின் இருபேறு பகுதிகளில் வறட்சியும் மழை வெள்ளமும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் வறட்சி பாதித்த பகுதிகளில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகள் எரிவாயு வாங்க மறுப்பதால் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட எரிவாயுவை கடந்த 2 மாதங்களாக ரஷ்ய அரசு எரித்து வருகிறது. இது தொடர்பாக வெளியாகியுள்ள சேட்டலைட் படத்தில் தீ பற்றி எரியும் காட்சிகள் கிடைத்துள்ளன. உக்ரைன் மீது போர் தொடுத்ததால் ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்திருப்பதால் அந்நாட்டிலிருந்து எரிவாயு ஏற்றுமதி முடங்கியுள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் 2வது மிகப்பெரிய நகரமான ஹைதராபாத்தில் நீடிக்கும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் மற்றும் சுற்றுப்புறங்களில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக தொடர் மழை பெய்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் சாலைகள் மற்றும் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் 40 ஆண்டுகளில் இல்லாத வறட்சி தொடர்ந்து நீடிக்கும் என வானிலை ஆய்வுத்துறையினர் எச்சரித்துள்ளனர். இதனால் எத்தியோப்பியா, சோமாலியா,
கென்யா போன்ற நாடுகளில் பொதுமக்கள் பசி பட்டினியால் பாதிக்கப்படும் ஆபத்தும் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே இப்பகுதிகளில் 2 கோடிக்கும் அதிகமானோர் பசி பட்டினியில் வாடி வரும் நிலையில் அச்சுறுத்தும் வறட்சி ஐக்கிய நாடுகள் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை கவலையில் ஆழ்த்தியிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் 2 கோடி இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தாலிபன் அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் தாலிபன் ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களின் பல்வேறு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பெண்கள் கல்வி கற்கவும் வேலைக்கு செல்லவும் ஆண்கள் துணையின்றி வெளியே செல்லவும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் அங்கு ஊடகங்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுவரை 2 கோடியே 34 லட்சம் இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 539 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 90 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 628 உள்ளது. இதுவரை 35,22,660 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா பாதிப்பால் உயிரிழப்பு இல்லை. தமிழகம் முழுவதும் 5,407 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம் தொடர்பாக பிரதமர் திரு மோடியை காங்கிரஸ் எம்பி திரு ராகுல்காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது ட்விட்டர் பதிவில், இளைஞர்களின் கனவுகள் உண்மைதான், ஆனால் ராஜாவின் வாக்குறுதிகள் பொய்யானவை, நேர்மையுடனும் உழைத்திருந்தால் வேலைவாய்ப்பு பெருகுவதற்கு பதிலாக எப்படி குறைந்திருக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளார். நண்பர்களின் அரசாங்கமாக உள்ள மத்திய அரசு நாட்டு மக்களை பற்றி கவலைப்படவில்லை என்று திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார். வடமாநிலங்களில் கனமழை பெய்வதால் கங்கை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கங்கை நதியின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியது. வருணா ஆற்றிலும் நீர்மட்டம் உயர்ந்ததால் வாரணாசியின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. இதன் காரணமாக ஹரிச்சந்திரா, மணிகர்ணிகா ஆகிய படித்துறைகளுக்கு கொண்டுவரப்பட்ட உடல்கள் அருகில் உள்ள தெருக்களிலும் வீட்டு மொட்டை மாடிகளிலும் தகனம் செய்யப்பட்டன. இடப்பற்றாக்குறையால் உடல் தகனத்திற்கு உடல்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வரும் 6ஆம் தேதி திறக்கப்படுகிறது. ஓணம் பண்டிகை வரும் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் வரும் 6ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட உள்ளது. ஓணம் சிறப்பு பூஜைகள் அனைத்தும் முடிந்து வரும் 10ஆம் தேதி இரவு நடை அடைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஓணம் பண்டிகை தரிசனத்திற்காக சபரிமலை ஆன்லைன் முன்பதிவு நேற்று தொடங்கியது. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு யு லலித் இன்று பதவியேற்க உள்ளார். டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு லலித்துக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த திரு ரமணா ஓய்வு பெற்ற நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக லலித் இன்று பதவியேற்கிறார். காங்கிரசிலிருந்து விலகியுள்ள திரு குலாம் நபி ஆசாத் விரைவில் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் திரு குலாம் நபி ஆசாத் தனி கட்சி தொடங்குவது கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. NDTV பங்குகளை கையகப்படுத்த பங்குச்சந்தை ஒழுங்காற்று அமைப்பான செபியின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என்பதை அதானி குழுமம் மறுத்துள்ளது. தாங்கள் வாங்கிய கடனுக்காக தங்களது NDTV பங்குகளை கைப்பற்ற செபியிடம் அனுமதி பெற வேண்டும் என்று அந்நிறுவனத்தின் நிறுவனர்களான பிரணாய் ராய் மற்றும் ராதிகா ராய் தம்பதியினர் வலியுறுத்துவது குறிப்பிடத்தக்கது. இந்திய கால்பந்து கூட்டமைப்பிற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி ஃபிஃபா உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் அமைத்த நிர்வாக குழு கலைக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்தியாவில் நடத்தப்பட உள்ளது. இதற்கான நடவடிக்கைகளை இந்திய கால்பந்து கூட்டமைப்பு எடுத்து வருகிறது. ஷாகின் அப்ரிடியை தொடர்ந்து ஆசிய கோப்பை தொடரிலிருந்து பாகிஸ்தான் அணியின் மற்றொரு வீரருமான முகமது வாசிமும் காயம் காரணமாக விலகியுள்ளார். பாகிஸ்தான் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவரான ஷாகின் அப்ரிடி காயம் காரணமாக ஆசிய கோப்பை தொடரில் இருந்து அண்மையில் விலகினார். இந்நிலையில் பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான முகமது வாசிம் முதுகுவலி காரணமாக துபாயில் பயிற்சியிலிருந்து வெளியேறினார். முகமது வாசிமுக்கு பதிலாக ஹசன் அலி சேர்க்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் காத்ரா, தோடா, உதம்பூர், கிஷ்வார் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த 4 நாட்களில் 11 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்துமே சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் என்பதால் பொருள் சேதமோ உயிரிழப்போ இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனினும் தொடர்ந்து ஏற்படும் நிலநடுக்கங்களால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். நாடு முழுவதும் 3 ஆண்டுகளுக்குள் 5G சேவை அளிக்கப்படும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5G சேவை மூலம் தொலைத்தொடர்பு துறையில் 3 லட்சம் கோடி ரூபாய் வரை முதலீடுகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது. அம்மன் பட்டு சேலை உடுத்தி ஆபரண அலங்காரங்களுடன் ஊர்வலமாக வந்தார். வெளிப்பிரகாரத்தில் தாலாட்டு மண்டபத்தில் உள்ள ஊஞ்சலில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காக்கிநாடாவிலிருந்து சென்னை வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 28 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்திற்கு சர்கார் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தபோது அதை ரயில்வே போலீசார் சோதனை செய்தனர். அப்போது 11 பொட்டலங்களில் இருந்த கஞ்சாவை கைப்பற்றினர். இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் கஞ்சாவை கொண்டு வந்தவர்களை தேடி வருகின்றனர். அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றங்கரை அருகே கட்டப்பட்டுள்ள ஐகானிக் கால் மேம்பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை திறந்து வைக்கிறார். எலிஸ் பாலம் மற்றும் சர்தார் பாலம் இடையே 300 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் சபர்மதி ஆற்றின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியை இணைக்கிறது. ஐகானிக் கால் மேம்பாலம் திறக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏற்காடு மலைப்பாதையில் ஏற்பட்ட மண் சரிவை சரி செய்வதற்காக அடுக்கப்பட்ட முட்டைகள் சரிந்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஏற்காடு சுற்றுலா தலத்தில் 2வது மலைப்பாதை வளைவில் கடந்த அக்டோபர் மாதம் கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மண் சரிவை சரி செய்ய தற்காலிகமாக மண்மூட்டைகள் அடுக்கப்பட்டன. ஏற்காட்டில் தற்போது மீண்டும் மழை பெய்து வருவதால் மண்மூட்டைகள் சரிந்துள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவை அறவே தவிர்ப்பதும் தவறு என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பொதுவாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவை குறைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். இதனால் மாவுச்சத்து நிறைந்த அரிசி உணவு எடுத்துக்கொள்வதை பலரும் தவிர்த்து வருகின்றனர். ஆனால் உணவியலாளர்களோ அரிசி உணவை முற்றிலும் தவிர்ப்பது தவறு என்றும், ஆனால் குறைந்த அளவு தினமும் எடுத்துக்கொள்வது அவசியம் என்றும் அறிவுறுத்துகின்றனர். அதுமட்டுமல்ல, அரிசி உணவு எடுத்துக்கொள்ளும் போது அதனுடன் 2 மடங்கு அதிகமாக காய்கறிகள் எடுத்துக்கொள்ளவும் உணவியலாளர்கள் பரிந்துரைக்கின்றனர்.